லண்டனில் நிரம்பி வழியும் சிறைகள், கடும் நெருக்கடியில் அதிகாரிகள், கூடுதல் இடம் தேடும் போலீசார். பிரித்தானிய அரசாங்கம் இம்மாதம் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இதனால் சிறைகள் நிரம்பி வழிகின்றன. இந்த நிலையில் அவசரகால நடவடிக்கையாக காவல் நிலையங்களில் உள்ள சிறைகளை பயன்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தற்காலிக ஏற்பாடாக புதிய இடம் கிடைக்கும் வரை சந்தேக நபர்களை போலீஸ் நிலைய சிறைகளில் அடைத்து வைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. குடியேறிகள், முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட 1100 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதால் சிறையில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் கியர் ஸ்டார்மர் திங்கட்கிழமையன்று அறிவித்திருந்தார். இதனால் முன்கூட்டியே சிறை கைதிகளை விடுவிக்க சிறைகளுக்கு அதிகாரம் அளிக்கப் போவதாக அமைச்சர்கள் கூறியிருந்தனர். புதிய தற்காலிக நடவடிக்கையாக சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாக அழைப்பாணை அனுப்பப்படும். குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் ஒன்றில் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படும். அதுவரை அவர்கள் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்படவிருக்கின்றனர். சிறைகளில் இடமில்லாததால் சிரமமான அவசியமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது என்று சிறைத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் டிம்சன் கூறினார். கடந்த மாதம் பிரதமர் ஸ்டார்மர் அறிவித்த திட்டத்தின்படி சிறை காலத்தில் 40% நிறைவேற்றியவர்கள் விடுதலை செய்யலாம் என்பதனை பெரும்பாலான கைதிகள் இதற்கு தகுதி பெறுகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சதவீதம் முன்பு 50% இருந்தது. திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தெற்கே இங்கிலாந்து சிறைகளில் உள்ள கைதிகளின் எண்ணிக்கையை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.